ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தளபதி ரசிகர்களாக கண்டிப்பாக வந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களின் லியோ படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 20 நாள் ஆகப்போகுது. இந்த 20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவர் ஸ்பூல்னு சொல்ல முடியாது, ஒரு சில தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றது வந்து அவங்க அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஹையஸ்ட் கிராசிங், அதாவது கேரளா மாநிலத்திலேயே ஹையஸ்ட் கிராசிங்கில் வந்து நம்ம தளபதியோட லியோ தான் இருக்குது ஃபஸ்ட் ப்ளேஸில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினி ட்ராக் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வைட் கலெக்ஷனில் வந்து நம்ம லியோ படம் வந்து 595 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிலர் படமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினி ட்ராக் வந்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது வேர்ல்ட் வைட் கலெக்ஷன் வந்து 594, நம்ம லியோ படம் வந்து பார்த்திங்கன்னா 596. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 weeks வந்து இந்த கலெக்ஷன் வந்து பீட் பண்ணிருச்சு நம்ம லியோ. அது என்னடா இது, சினி ட்ராக் மட்டும் சொன்னால் போதுமாடா அப்படின்னு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நண்பா. ஏன்னா ஜெயிலர் படத்தையும் இவங்க தான் இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லியோ படத்துக்கு இவங்க தான் அஃபிஷியல் கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க, இது பற்றி ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க கே ராஜன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இது இல்லை, வேற படமே இல்லை. ஓகே, உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் வேற படமே இல்லை, பெரிய லக்கு. இடையில ஆயுத பூஜை விஜயதசமி வரைக்கும் ஏறக்குறைய 550-600 கோடி டச் பண்ணிடுச்சு. அப்புறம் இப்போ சண்டே சாட்டர்டே எல்லாம் சேர்த்து ஒரு 600-650 கோடி கிட்ட டச் பண்ணிட்டேன்னு திசு கூட சொல்றாங்க. வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு 10% லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நட்டம் யாருக்கும் வராது, ஏன்னா விஜய்னாலே ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ தான். ஓகே, அதனால நம்ம கே ராஜன் அவர்கள் வந்து பேசியிருந்த வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து அந்த கலெக்ஷன் வந்து அடிச்சு நொறுக்கிருச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம கே ராஜன் அவர்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மெண்டலன்ஸ் வந்து கதில் தான் செய்வாங்க, அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. லியோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்தை எப்போயோ தாண்டியாச்சு, அடித்து முடித்தாச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி நண்பா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.